பாரத நாடு பெற்றெடுத்த தலை சிறந்த அறிவுஜீவிகளில் அம்பேத்கர் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர். சமூக புரட்சிக்காக அவர் கற்றதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். எந்த தீய சக்தியை, மதவாதத்தை, வகுப்புவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாரோ, இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் அதில் தலைமை வகித்து அவர் ஆற்றிய பணிகளில் மிக முக்கியமானதே இந்த நாட்டினுடைய சமுதாயத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது. ஒரு நவீன இந்தியாவை கனவு கண்டவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அறிவார்ந்த அறிவியல் பூர்வமான மக்கள் சமூகத்தை அவர் கனவு கண்டார். தேசத்தினுடைய குடிமக்கள் எல்லா பிரச்சனைகளையும் அறிவியல் கண்கொண்டு உரசி பார்த்து நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார். உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, நிலம், சுகாதாரம், எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதன் என்கிற தன்னுணர்வு, சுயமரியாதை ஆகிய மாண்புகளுடன் கூடிய வாழ்க்கை இந்திய மக்கள் அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த மகத்தான மனிதர்களின் ஒருவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதே போல இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வுக்கு உரிமைகளை பெற்றுத் தருகிற வகையில் அரசியல் சட்டத்தில் பெருமை அவருக்கு உண்டு. 1930களிலே ரயில்வே தொழிலாளர்களை சந்தித்த அந்த மாநாட்டிலே பேசிய பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், உங்களுக்கு இரண்டு எதிரிகள் இருக்கிறார்கள், ஒன்று முதலாளியம், இன்னொன்று பிராமணியம் என்று எடுத்து சொன்னார். இந்த இரட்டை அபாயம் தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கிறது என்பதை 1930களிலே கண்டு உணர்ந்து சொன்னவர் இந்தியாவிலே நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். Ambedkar did not leave the country, he was a patriot, but Ambedkar renounced Hinduism and embraced Buddhism. And sir, these are matters again of history, you cannot erase. This eventuality we must all resolutely guard against. We must be determined to defend our independence with the last drop of our blood. Today when I stand up against this intolerance, I am doing exactly what Dr. Ambedkar asked us to do. Anybody who wants to say what Ambedkar said must be done, will do exactly what Dr. Ambedkar asked us to do, that is raise themselves against this sort of intolerance. Dr. Ambedkar ke Dr. Ambedkar ke Veera Vanakkam Seyindra Veera Vanakkam Seyindra Sahab Annal Ambedkar Naamam Vaazhga.